ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் இடத்துல இருந்து பானி ஸோ இன்றைக்கி அவது உதிகிதை நம்ம பார்க்க போகிறோங்க அதனுடைய தொடர்ச்சி அப்படி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி அவது உதகையதை பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க இதனுடைய ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ பாருங்கள் டக்குன்னு என்னடா பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேன் மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாம் இது ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு உயர்ந்த ஒரு நிலை வந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு வந்து விளக்கி சொல்கிறாங்க இதனுடைய ஆத்தர் வந்து தத்தாத்திரேயர் ஸோ அவர் எழுதுனது தான் இந்த அவத உதவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூல் வாய்ப்பு கிடச்சா அந்த நூல் வாங்கி நீங்கள் படிங்க ஸோ நான் அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபைன் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஓகே ஃபைன் இப்போது இது வந்து சாப்டர் சிக்ஸு தொடங்குகிறோம் சரி இன்னொரு ரெண்டு மூணு சாப்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ் செவன் எயிட் மூணு இருக்கும் ஸோ இது சாப்டர் சிக்ஸு அவர் என்ன சொல்கிறார் தத்தாத்ரேயர் என்ன சொல்கிறார்னா ஸ்ருத்தீஸ் ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் வேதத்தில் ஸ்ருதி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்ருத்தின்னா என்னென்னா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் என்ன சொன்னது அப்படின்னு சொன்னால் நமக்கு சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் யார் சொன்னால் தெரியாது சொல்லப்பட்டது அவ்வளோதான் அதனால தான் அது பேர் ஸ்ருத்தி அது இருக்குது எப்பவுமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எப்பவுமே இருந்து தான் அந்த வேதங்கள் அப்படிங்கிறது வெளியே வருது அப்போ இந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இறைத்தன்மை அப்படிங்கிறது எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் அது ஏதுமற்ற ஒரு தன்மை கொண்டது ஏகப்பரம்பொருளாக இருக்கக்கூடியது அதனுடைய ஒரு பிம்பம் போல தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் வந்து ஸ்ருதியில் வந்து இருக்குது தான் அப்போ அது வந்து சொல்லும் பொழுது என் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமுமே இருக்குது அந்த எல்லா மாவுமே இருக்கிறதுல நீ ஒரு பிம்பமாக இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீயும் அந்த எல்லா மாவுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு உண்டானவன் தானே அப்போ நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த எல்லா மாவுமே இருக்கிறதனுடைய தன்மை தான் நீயே அப்போது அது நீன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பேரிசனுக்கு அந்த இடமே இல்லை நீ தான் அது ஸோ அந் அந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு இதே இல்லை அப்போ நீயும் இறைவன் தான் நீ தான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு விளக்கமாக சொல்கிறார் அப்போது த சுப்ரீம் அந்த அந்த ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இறைத்தன்மை அப்படின்னு இருக்கும்ல அது எந்த விதமான ஒரு வேறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு உட்படாதது அது வேறுபாடு உடையது வேறுபாடு அற்றது அப்படின்னு விளக்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அது வந்து எந்த விதமான ஒரு செயல்பாடும் அதுக்கிட்ட இல்லை எந்த விதமான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது அதுக்கிட்ட வந்து இல்லை அது ஒரே நிலையில் எப்போவுமே அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இப் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒன்றை நீ தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அது பயங்கர இப்படி தான் அது பயங்கர தூய்மையானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை ஒரு விளக்கம் அப்படிங்கிறத நீ எப்படி கொடுத்துட்டே இருக்க முடியும் எல்லாமுமே எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதை இப்படி தான் சரி அப்படின்னு சொல்லி நீ எப்படி ஒரு விளக்கம் கொடுப்பேன் இப்படி தான் அது தூய்மை அது தூய்மையானது இப்படி பண்ணால் தான் தூய்மை அப்போ தூய்மை தூய்மை அற்றது இன்றைக்கி நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது பார்த்திங்களா அதை தான் தூக்கி தான் தூக்கி சாப்பிட்றவர் அப்போ எல்லாமே இருக்கக்கூடிய இறைவனை இப்படி தான் பண்ணினாதான் சரின்னு ஒன்று ஒரு விளக்கத்திற்கு எப்படி நீ கொண்டு வர முடியும் அவனுக்கு எது சரியா அது அவனுக்கு அது சரி ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்ல வர்றார் அப்போது உன்னுடைய மனமானது பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இறைத்தன்மைக்கு ஒப்பானது எது மனமானது அதை நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை அவ்வளோதான் அந்த மனமானது இறைத்தன்மைக்கு ஒப்பானது இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டது எந்த விதமான ஒரு விளக்கம் எந்த விதமான ஒரு பிரிவினை அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இல்லாதது அது வந்து சின்னது பெருசு மேலே கீழே நெட்டை குட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விளக்கத்திற்கும் தான் இறைத்தன்மை அப்படிங்கிறது அதுதான் அதுதான் உன்னுடைய மனதும் கூட அப்போ உன்னுடைய மனது இப்படி இருக்கும் பொழுது அதுவாகவே நீயாக இருக்கும் பொழுது என்னுடைய மனம் என்னுடைய அறிவு என்னுடைய பேச்சு என்னுடைய செயல்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துலேருந்து எங்கே வந்தது நீ தான் அது அப்படிங்கும்பொழுது அது எந்த விளக்கத்திற்கு முட்படாது அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட மட்டும் எப்படி விளக்கம் வந்தது என் மனசார எங்க அந்த மனசுங்கிறது எங்கே வந்தது அப்படின்னு ஒன்றும் கிடையாது அது ஜஸ்ட் உன்னுடைய புரிதலுக்காக சொல்லப்பட்டது நீ தான் அதுன்னு ஒரு கட்டத்துலேயும் ஒரு நினைப்பு அப்படிங்கிறதுக்கு வராத அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி பகல் இரவு காலை பொழுது இந்த மாதிரி எந்த விதமான விளக்கமும் இல்லை அது எல்லா நேரத்துலேயும் அது இருக்குது அப்போ அதற்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடியது அந்த சூரியன் உதிப்பதும் சூரிய அம் அஸ்தமனம் ஆவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு வேறு தன்மைகள் சொல்கிறோம்ல இறைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு தன்மை கிடையாது ஸோ சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மண்டலங்கள் எல்லாம் வந்து இறைத்தன்மையை சுட்டி காட்டாது அதெல்லாம் அப்பாற்பட்டது அப்போ அந்த மண்டலங்கள்லாம் தான் நீ அங்கே போக முடியும் அந்த மண்டலமெல்லாம் தான் இறைவனை வந்து அடைவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய படிநிலைகள் அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கு நீ ஒன்றை பிடிச்சிட்டேன் அந்த இறைவனை என்னென்ன பிடிச்சிட்டேன்னா நீ எல்லாமே இறைவனாக பார்க்க தெரிஞ்சுக்கு அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி படிக்கட்டுகள் படிநிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நீ அந்த இடத்துக்கு வைக்கவே மாட்டேன் ஸோ உனக்கு விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் செயல் செயலற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட விட்டு போயிடும் நீ அப்படியே பேசாமல் அமைதியாக இருப்பேன் உள்ளும் புறமும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்காது எல்லா இடத்துலையும் இறைவனை பார்த்துட்டே இருப்பேன் நீ ஸோ உள்ள சாமியை பார்க்குறேன் நான் தான் சாமின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையும் உங்கள்கிட்ட இருக்காது இந்த மாதிரி சாமி அங்கே இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையும் இருக்காது ஏன்னால் எல்லாமே உனக்கு சாமியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு தன்மையில் நீ வந்து முழுக்க முழுக்க போயிடுவேன் ஸோ இது வந்து ஒரு எஸன்ஸுன்னு என்ன ஒரு ஒரு சாரம் சரிங்களா இறைத்தன்மை அப்படிங்கிற ஒரு சாரம் இந்த ஒரு சாரத்தில் தான் இறைத்தன்மை அப்படின்ட்டு இருக்கும் இல்லை இல்லைப்பா சாரமெல்லாம் இல்லைப்பா அது எல்லாமே இருக்கக்கூடியது இந்த விளக்கமெல்லாம் இருக்காது இறைத்தன்மைக்கு விளக்கமே இல்லை அந்த சாரமே இல்லைப்பா இந்த இந்த விளக்கமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது நீ அதை உணர்ந்துட்டேன் அந்த செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன் நான் என்ற அந்த ஒரு தன்மை உணர்ந்து உணர்ந்துட்டேன்னா அது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து ஓடி போயிடும் அப்போது இறைவன் அப்படிங்கிறது ஏதுமற்றவன் இல்லை இறைவனோட வன் வந்து பொருள் உண்டானவன் அந்த மாதிரி சாமி சிலையில்தான் சாமி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இதெல்லாம் உங்கள்கிட்ட விட்டு ஓடிப்போயிடும் அப்போது இப்படி ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பொழுது ஆதியும் அந்தமும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது உனக்கு எப்படி உங்ககிட்ட வரும் ஸோ ஒரு ஆமான்னு சொல்கிற ஒரு தன்மையும் அங்கே இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இல்லை அவன் எல்லாம் தெரிந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் இல்லை ஏதும் தெரியாதவன் சொல்லக்கூடிய தன்மையும் அந்த இடத்துல இல்லை இப்படி இருக்கும் பொழுது அவன் மூன்றாவது படிநிலையில் இருக்காங்க அவன் நான்காவது படிநிலையில் இருக்காங்க ஏ இல்லை இல்லை இன்னும் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு படிநிலையில் இருக்காங்க எந்த படிநிலையிலையும் இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கேன் அப்போ எல்லாமே அவருக்கும் போது நீ எந்த படிநிலையை வச்சு இறைவனை நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளில் அந்த இறைவனை உன்னால் அடைக்கிற முடியுமா இல்லை பேசாத அந்த ஒரு மௌனத்தில் இறைவன் உன்னால் அடக் அடைக்கிற முடியுமா உன்னுடைய உணர்வுகள்னால் அந்த இறைவன் உன்னால் அடக்கி வெளிப்படுத்திட முடியுமா எதுவுமே உன்னால் முடியாது உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா இல்லை எதுவுமே தெரியாத அந்த ஒரு தன்மை இருக்கியா உனக்கு உண்மை உண்மை அற்ற ஒரு தன்மை அப்படிங்கிற புரிதல் எல்லாமே உனக்கு இருக்கா இதில் எல்லாமே இருக்குது அப்படின்னு நீ சொன்னால் அதற்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஒரு பொருளினாலோ ஒரு மனதினாலோ ஒரு உணர்வினாலோ உன்னுடைய அறிவினாலோ எப்படி உன்னால் விளக்க சொல்ல முடியும் நீ என்னெல்லாம் விளக்குறையோ அந்த விளக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது ஸோ நீ என்னென்னலாம் சொல்லணும்னு முயற்சி பண்ணுறியா அது உன்னால் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது உன்னால் அந்த விளக்கத்திற்கு கொண்டு வரவே முடியாது நீ ஏது மற்ற ஒரு தன்மை ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற ஒரு தன்மையும் இல்லை காத்து அப்படின்னு சொல்லக்கூடியதும் இறைவன் அல்ல நீ பூமின்னு சொல்லக்கூடியதும் இறைவனல்ல நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இறைவன் அல்ல அப்போ நீ வானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இறைவனல்ல நீர்ன்னு சொல்லக்கூடியதும் இறைவனல்ல ஏன் அதெல்லாம் இறைத்தன்மையிலிருந்து வந்தது தான் அப்போ இறைத்தன்மை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது நீ எதை போய் சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறார் இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் வார்த்தைகளாலவோ இல்லை வார்த்தைகள் அற்றோ அந்த இறைவனை வந்து உன்னால் சுட்டி காட்ட முடியாது இறைவனை எந்த விதமான ஒரு வாக்குவாதத்திற்குள்ளோ ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குள்ளோ உன்னால் கொண்டு வர முடியாது நீ அதை வழிபடுவதற்கு உருவமும் கொடுக்க முடியாது வழிபடுவதற்குண்டான முறைகளை உன்னால் உண்டாக்கவும் முடியாது அப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க பொழுது நீ எப்படி நல்லது கெட்டதுன்னு சொல்கிற நல்லது வந்தால் நல்லதுங்கிற இந்த மாதிரி கெட்டது வந்தால் கெட்டதுங்கிற கெட்டது உன்னை பாதிக்குங்கிற நல்லது உன்னை பாதிக்காதுங்கிற எப்படியா இந்த விளக்கமெல்லாம் வரும் நீ இறைவன் இறைத்தன்மை கொண்டவன் தானே வந்தானே அப்போ நீயே இந்த இறை ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது இறைவன் இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் எப்படி இத்தனை விளக்கம் அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறார் அப்போது எல்லாமும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டதுக்கு எப்படி பிறப்பு பிறப்பு இல்லாதது இறப்பு இறப்பு அற்றுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைகளும் இந்த ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிற அது செயல்படுங்கிற ஒரு நேரம் செயல்படாதுங்கிற ஒரு நேரம் அப்போது அது வருவதுங்கிற ஒரு நேரம் அது வராதுங்கிற ஒரு நேரம் அது போயிருங்கிற ஒரு நேரம் எப்படி அதெல்லாம் நடக்கும் இறைவன் வந்தார் இறைவன் போனார் இறைவன் எங்கே போனார் இறைவன் தான் வரவே இல்லையே ஏன் வரல அவன் வந்து இங்கே எப்போவும் எல்லா இடத்துலையும் இருக்கானே எனக்கு உள்ளும் புறமும் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கானே எங்கே வர போகிறேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போது தெர் இஸ் நோ சச் எக்ஸிஸ்டன்ஸ் பிராகிருதி இயற்கை புருஷன் உயர்ந்த ஒரு தன்மை அப்போ இந்த விளக்கமெல்லாம் அங்கே இல்லை நீ என்ன சொன்னேனாலும் அந்த இறைவன் அந்த தன்மை கொண்டு வந்தான் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தன்மை கொண்டு வந்தான் ஏன் நீ சொல்லக்கூடியதெல்லாம் இறை கீழே வந்தது தான் அப்போ உனக்கு உரு கொடுத்து உனக்கு ஒரு விளக்கத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த இறைவன் உனக்கு மீறி தான் இருக்க முடியும் இல்லையா நீ அதுவாக மாறிடலாம் அது உன்னா மாறிச்சு அப்படின்னு சொன்னுங்கிறதுக்காக அது நீ தான் ஒரு விளக்கத்திற்கு உன்னால் கொண்டு வர முடியாது உனக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கொண்டது அப்போ எல்லாமாவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நான் என்ற ஒரு தன்மையும் நான் என்றது தன்மை இல்லாதது அப்படிங்கிறதுல எங்கே பேசுகிறது செல்ஃப் அண்ட் நாட் செல்ஃப் எப்படி இந்த விளக்கமெல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்ட்டு அவர் அவர் டவுட்டில் அவர் ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிட்டார் எதுக்கடா இவ்வளோ வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் இருக்க ஒரு விஷயத்தை எதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க இந்த சாப்டர் பூரா அந்த அவர் வெக்ஸில் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு மூன்றாவது படிநிலை போனோம்னா நம்மளுக்கு இந்த துன்பம் இருக்கும் இரண்டாவது படிநிலை போனோம்னா இந்த துன்பம் இருக்கும் அப்படிங்கிறலாம் சொல்கிறான் எப்படி உனக்கு துன்பம் வரும் படிநிலையே இல்லை எங்கே போய் உனக்கு துன்பம் அப்படிங்கிறது ஒன்று வந்தது நீ வந்து என்னை குழந்தைங்கிற பாலகன்கிற வயது வந்த ஒரு ஆடவன்கிற அப்புறம் வயது முதிர்ந்தவன்கிற அப்புறம் செத்து போயிட்டாங்கிற எங்கே வந்தது இந்த விளக்கமெல்லாம் உனக்கு உருவம் மாறலாம் உருவத்தை வச்சு அவங்க பேசுறதில்லை அவங்க இறை தன்மையை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த இறைத்தன்மை நீ சொல்லக்கூடிய அந்த ஆத்மாங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இல்லை அதை நீ உணர்ந்தால் தான் புரியும் அப்போ நீ வந்து அவுட்வேர்டாக இந்த உருவத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல இருந்து தான் அதை புரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் அந்த இடத்துல தான் பார்க்கணும் சரிங்களா அடுத்தது இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது எந்த விதமான குல வேறுபாடுகளுக்கு உட்படாது எல்லாமே இருக்கக்கூடியதை எப்படி இந்த 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 குளத்துக்காரன் இதை தான் கும்பிடுவான் இந்த குலத்துக்காரனுக்கு இதுதான் சாமி எப்படி கிட்ட நீ வேறுபாடு பார்த்த எதுக்கும் எதுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இது எப்படி உனக்கு வேறுபாடு வந்தது அதுக்குன்னு ஒரு குளம் வேறு நீ கொடுத்து வச்சிருக்கேன் அந்த அந்த வேறுபாடு உனக்கு எப்படி வந்தது ஸோ ஒரு 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 செயலை செய்பவனோ ஒரு செயலோ அந்த செயலை செய்பவனோ அந்த இடத்துல கிடையாது இறைவன் அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது அப்போ நீ எப்படி இறைவன் செஞ்சான் அப்படின்னு நீ அந்த இடத்துல சொல்கிற அப்போ அதுவும் அந்த இடத்துல உண்மை அப்படிங்கிறது கிடையாது அவன் அழித்தான் அவன் படைத்தான்னு சொல்கிறேன் எப்படி அவன் அந்த வேலையை செஞ்சுருப்பான் அவன் அந்த இருக்கெல்லாம் அவன் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை பொருந்தியவன் அப்போ அந்த அந்த விளக்கத்திற்குள்ளே அவன் வந்து வரவே மாட்டான் அப்போது அவன் படைத்தான் அவன் அழித்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொய் அவன் எதுவுமே பண்ணல நிகழ்வுகள் தானாக நடக்கிறது அவ்வளோதான் அந்த அந்த இடத்துல வந்து இறைத்தன்மை அப்படிங்கிறது எதுவுமே பண்ணுவதில்லை அது பாட்டு பெருசாமல் அந்த இடத்துல இருக்குது இறைவன் பிறப்பதும் இல்லை இறைவன் இறப்பதும் இல்லை ரெண்டுமே பொய் ஸோ பெரிசுபில் நிம்பெரிசுபில் அழியக்கூடிய இதுமும் அழிவற்ற ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒன்ன நீ எப்படி இந்த விளக்கத்திற்குள்ளே கொண்டு வந்த அப்படிங்கிறார் இறைவன் அப்படிங்கிறது ஆண் தன்மை புரிந்தியதா இறைவன் அப்படிங்கிறது ஆண் தன்மை அற்றதா இந்த இடத்துல ஆண் ஏன்னு சொல்கிறாங்கன்னா அந்த மேஸ்குல அந்த ஒரு அந்த ஒரு பலம் அதற்கு மீறி ஒன்றுமே இல்லைங்க அதெல்லாம் நம்மளால் முடியாதுங்க அப் அந்த ஒரு தன்மைக்காக சொல்கிறாங்க ஆண் பெண் என்ற வேறுபாட்டுக்காக இல்லை அது மிகுந்த பலசாலி சக்தி கொண்டது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கா இல்லை சரி நல்லா அழகான ஒரு பெண் போல தாயுள்ளம் கொண்டு அந்த தனிமையானதா இல்லை அது பெண்ணெல்லாம் இல்லைப்பா அந்த தன்மையெல்லாம் கிடையாதுப்பா அப்படிங்கிறதா அதுவும் இல்லை ஸோ அது ஆண் தன்மையும் கிடையாது பெண் தன்மையும் கிடையாது அது வந்து மகிழ்ச்சியும் கிடையாது மகிழ்ச்சி அற்ற தன்மையும் கிடையாது அப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேர்த்துக்கே உருவத்தை கொடுத்து நீ ஒரு ஜாயிண்டை போட்டு விட்டியா அது எப்படி நடக்கும் இல்லையா ஸோ அதுவும் அந்த இடத்துல இல்லை ஸோ இந்த இடத்துல டிலூஷன் அப்படின்னு சொன்ன என்ன மயக்க நிலைன்னு அர்த்தம் இன்னும் கொச்சையா சொன்னா பைத்தியம் பிடிச்ச நிலை நடத்தும் அந்த மயக்க நிலை அப்படின்னு அர்த்தம் டெலிவிஷன் அப்போ அந்த நான் என்ற அந்த ஒரு ஒரு தன்மை உணரும் பொழுது அந்த இறைத்தன்மை உணர்வுபாரு இந்த இறைத்தன்மை இந்த மாதிரி மாயைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது துக்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது சந்தேகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது துயரத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அப்படி ஒன்னாக இருக்கக்கூடியது நான் என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும் ஏன்னா நீ ஏன் அது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கும்போது உன்ன போல தானே எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்போ இங்க அந்த இடத்துல வேறுபாடு வந்தது எல்லாமே தான் அப்போ அந்த இடத்துல வேறுபாடு வருவதற்கு என்ன தன்மை இருக்குது அப்போது இந்த இடத்துல ஒரு அறம் அழிந்தது என்னுடைய துணை அழிந்தது என்னை காப்பாற்றலை எப்படி இறைவன் உனையை காப்பாற்றாம போவான் நீ தான் அந்த இறைத்தன்மையே உன்னை உன சுற்றி அந்த இறைத்தன்மை இருக்குது அப்போ உன் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு ஆகும்பொழுது உன்னுடைய அந்த நீ சொல்லக்கூடிய சத்தியமும் உனக்கு இருக்கக்கூடிய துணையும் எப்படி உன்னை விட்டு அழியும் உனக்கு அதை பயன்படுத்த தெரியலன்னு சொல்லு உன்னைய நீ உணரலேன்னு தான் சொல்லணுமே தவிர நீ இன்னொருத்தனை கை காட்டவே முடியாது ஏன்னா நீயே உன்னைவே கை காட்டிக்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக வாரி போயிடும் அப்போது இந்த இடத்துல ஒரு பந்தமானது அழிவது அப்படிங்கிறது இல்லை இந்த இடத்துல ஒரு மோட்சம் பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் இல்லை இப்போ எதுவுமே இல்லைங்க பொழுது சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையும் அந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல எல்லாத்தையும் துறப்பவனும் அந்த இடத்துல இல்லை இல்லை அந்த துறப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே அந்த இடத்துல இல்லை நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்தே தானே ஏதோ ஒன்று போய் துறப்ப ஸோ அந்த பிடிப்பே அப்படிங்கிறதே பொழுது நீ எப்படி ஒரு ஒரு துறப்பாகனோ இல்லை துறக்கக்கூடிய அந்த ஒரு செயலும் உன்னால் மாற முடியும் அப்படிங்கிறதுல ஒன்றும் இல்லை ஸோ ஒரு நெருப்புன்னு ஒன்று இருந்தால் ஏதோ ஒரு பொருள் இருந்தால் தான் நெருப்பு அதை எரிக்கும் பொருளே இல்லை நெருப்பும் இல்லை அப்போ இங்கே இடத்துல எந்த பொருளை அந்த நெருப்பு போய் எரிச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ தெர் இஸ் நத்திங் ஸோ எதுவுமே இல்லாத ஒரு தன்மை இருக்குது அப்போ நீ செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் என்ன பயன் இருக்குது எல்லாமே நீயே தான் இருக்கே அப்படிங்கும் பொழுதும் உன்னை சுற்றி எல்லாமே இருக்கு பொழுதும் நீ செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் என்ன பயன் இருக்குது அப்படின்றார் ஒரே அட்டி தூக்கி வீசிட்டேன் நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் என்ன இப்போ நீ இந்த உலகத்துக்கு வந்துட்டு வந்ததுலேருந்து நீ செய்யக்கூடிய எல்லா வேலைக்கும் என்ன இருக்கு அவ்வளோதான் ஸோ இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் நீ எல்லா வகையான துக்கத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு நிலை மிகுந்த ஒரு சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்துடுவேன் சரி அந்த சுகந்தான் நிலையானதா இறைத்தன்மை தன்மை அப்படிங்கிறது சுகந்தானால் அது அதற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை கொண்டது அங்கே நான் என்ற ஒரு கர்வமும் இல்லை கர்வம் அழிந்த ஒரு தன்மையும் அப்படிங்கிறது கிடையாது அந்த இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை நான் அட்டாச்மெண்ட்டும் இல்லை அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விழிப்பு நிலை ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஸோ அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடியது அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல மாற்றம் இல்லை மாயை இல்லை சுதந்திரம் என்று ஒரு ஒரு போலியான ஒரு விஷயமும் அந்த இடத்துல இல்லை பேராசை பேராசை அற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இல்லை அந்த இடத்துல வேறுபாடுகள் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறதும் இல்லை ஸோ அதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அந்த இடத்துல நீ நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த இடத்துல இல்லை நான் இந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறுபாடும் அந்த இடத்துல கிடையாது ஸோ இந்த இனத்திற்கு இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறுபாடுகள் இல்லாமல் அந்த இடத்துல கிடையாது ஸோ தெர் இஸ் ஒன்லி அப்சல்யூட் ட்ரூத் அங்கே ஒரே ஒரு தன்மை மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு தன்மை கொண்டதை நான் எப்படி வந்து வழிபாடாக வந்து என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறார் எப்படி வந்து நான் இந்த சல்யூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதில் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறார் இதில் பாருங்கள் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு உருவகப்படுத்த முடியாத நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆண் இல்லை பெண் இல்லை வேற எந்த விதமான ஒரு உருவகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இல்லை அப்படிங்கிறதெல்லாமே பார்த்தோம் அப்போது இதற்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் இறைத்தன்மை அப்படி அப்பாற்பட்டது இறைவன் அப்படிங்கிறது இந்த பூமியில் இருக்கவங்க மட்டுந்தான் சாமி அப்படின்னு கும்பிட்ருப்பானா வேறு வேறு எங்கேயுமே இருக்கவே இருக்காது அதுக்கெல்லாம் அந்த இறைத்தன்மை உணரவே முடியாது அப்போ எல்லாத்திற்கும் இறை அப்படிங்கிறது பொது பொதுவாகும் பொழுது நீ எப்படி இறைவன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படிங்கிறதும் இந்த உலகத்திற்கு உண்டான மாதிரி தான் இறைவன் அப்படிங்கிறது இருப்பான் அப்படிங்கிறது ஒன்றால் சொல்ல முடியும் இல்லை ஸோ தட் இஸ் அப்சல்யூட் ட்ரூத் அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அந்த இடத்துல எங்கே உனக்கு வந்து மோட்சம் விமோச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கிடைக்கிது அப்போது இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் உன்னால் சுட்டி காட்ட முடியாது அது மாதிரி அங்கே இருந்தது அங்கே நகுந்துருச்சு அப்படின்னு ஒன்றால் சொல்ல முடியாது அது தூய்மையானது அப்படின்னு ஒன்றால் சொல்ல முடியாது பிகாஸ் திருப்பி சொல்கிறேன் விளக்கம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தன்மை ஸோ உடல் உடல் அற்றது உண்மை பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இப்படிப்பட்ட இந்த ஒரு இறைத்தன்மையை எந்த ஒரு வார்த்தைகளாலும் உன்னால் விவரித்து சொல்ல முடியாது நீ படிக்கக்கூடியது எல்லாமே நிறைய தன்மையினுடைய சாரத்தை உனக்கு சொல்லியிருப்பாங்களே தவிர இதுதான் முழுக்க முழுக்க இறைவன் அப்படின்னு உன்னால் ஒரு காலத்திலும் சொல்ல முடியாது அப்படி சொல்லுவதற்கு ஒரு முயற்சி எடுத்தேன்னா அது ஒரு மழலையின் மொழி போல மழலை மொழிங்கிறது என்ன குழந்தை பேசுகிறது உனக்கு எதாவது புரியுமா ஒன்றும் புரியாது அதற்கு ஒப்புதான் இறைவனை நீ விளக்குவதற்கு முற்படுற அப்படின்னு சொன்னால் மழலையினுடைய பேச்சிற்கு ஒப்பானது ஒரு விளக்கமும் உன்னால் ஒன்றத்தையும் புரிஞ்சுக்க முடியாது இப்போ இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்து எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொன்னீங்கன்னா அது அதற்கு ஒப்பு தான் அப்போ என்ன இங்கே விஷயம் சொல்லப்படுது எல்லாமே இருக்கக்கூடிய தன்மையும் உன்னால் விளக்கு வார்த்தைகளால் விளக்கியோ உணர்வுகளால் உணர்த்தியோ சொல்ல முடியாது நீயா அதை உணர்ந்து பார்த்துக்கலாம் இன்னொருத்த நாள் அது உன்னால் சொல்லவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட அந்த இறைத்தன்மையை பேசாம அமைதியாக உட்காந்து இருக்கும்பொழுது உன்னால் உணர முடியும் ஸோ அதற்கு எவ்வளோ நாள் ஆகுது நேரமாகுகுது அப்படிங்கிறது அவங்க அவங்க வைராக்கியத்தை பொறுத்தது ஸோ நான் யாருங்கிறத உணர்றதுக்கு நான் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறேங்கிறது என்னுடைய வைராக்கியத்தை பொறுத்தது அவ்வளோ தான் ஸோ எல்லா நம்ம நம்ம இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய விஷயத்தை இன்றைக்கி மனுஷன் தூக்கி போட்டு உழைச்ச போட்டார் பட் எனிவே இதோட சாப்டர் சிக்ஸ் ஆக்சுவலாக முடிஞ்சது தான் சாப்டர் சிக்ஸ் ஸோ அடுத்த வீடியில் அப்படியே சாப்டர் செவன் அப்படி கண்டினியூ பண்ணுவோம் யா நாளைக்கு சண்டே கிவண்டேல மீட் பண்ணுவோம் வரையும் தொடர்ந்த இந்துகள் நான் உங்களுக்கு தான பண்ணி நன்றி